ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பாரதி விஜய். நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது என் வீட்டில் இருக்கிற அல்லமண்டா பிளான்ட். இதை எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம கட்டிங்ஸ் போட்டு தான் வளர்க்க முடியும். இதனுடைய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இதழ்களை கொண்டது. பார்க்குறதுக்கு செம்பருத்தி பூ மாதிரி இருந்தாலும் இதை நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ண முடியாது. இதனுடைய இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீல வாக்கில் மாதுளை மாதிரியே இருக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், கொடி வகையைச் சேர்ந்தது. வருடம் முழுவதுமே இது பூக்களை பூக்கக்கூடியது. நம்ம இதை இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்க முடியாது, ஏன்னா இதுக்கு டைரக்ட் சன்லைட் அவசியம். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் எதுவுமே கிடையாது. தண்ணி கூட ரொம்ப தேவையில்லை. வருடம் முழுவதுமே நமக்கு பூக்களை பூக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு பூக்கள் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்சோம் சால்ட் யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து பெருசாக மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இந்த செடிக்கு எதுவுமே கிடையாது. முறையாக பராமரித்தோன்னா 10 வருடம் வரைக்கும் கூட இந்த செடி நம்ம கூட இருக்கும். இது கொடி வகையை சேர்ந்தது. ஆனால் நாங்கள் வீட்டில் வந்து இந்த செடி மாதிரி தான் பராமரிக்கிறோம். உங்களால் அந்தளவுக்கு பெருசாக வச்சுக்க முடியலன்னா செடி அப்பப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா இது கரெக்டான சைஸில் நமக்கு ஒரு சாதாரண செடி மாதிரியே பூக்களை பூத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.